I don't know.
கரிபுதூர் கிராமத்தில் 25 வருஷமாக நாங்கள் பூ பறிக்காமல் இருந்தோம். இப்போ இந்த வருஷம் பூ பறிக்க விழா கொண்டாடி வரோம். நாங்கள் எல்லாரும் ஒத்துமையாக வந்து எல்லாரும் பூ பறிச்சுட்டு கோயில் சாமி கும்பிட்டு எல்லாம் தீன்பண்டங்கள்லாம் கொண்டு வந்து சாப்பிட்டு வீட்டுக்கெல்லாம் சந்தோஷமாக போகிறோம். என் பேர் தேவாத்தாள். நாங்கள் மக்களுக்காக குழந்தைகளுக்காக பூ பறிப்பு விழா கொண்டாடி மனசு திருப்தியாக நாங்கள் செய்கிறோம். இந்த நாளில் நாங்கள் பூ பறிக்க விழாவுக்கு சந்தோஷமாக சாப்பிட்டு செல்வோம். எங்கள் ஊர் வந்து கரைப்பதூர் பல்லடா ஒன்றியம். என்ற பேர் ராஜேந்திரன். இங்கே கரைப்பதூரில் வந்து 30 ஆண்டுகளாக வந்து தமிழர் திருநாள் கொண்டாடவில்லை. கொண்டாடாதனால இந்த வருஷம் வந்து தமிழர் திருநாள் கொண்டாடணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஊர் ஒத்துமையாக வந்து காலையிலிருந்து பூ பறிக்கும் விழா வீட்டில் செஞ்ச பலகாரங்கள் அவங்கவுங்க செஞ்சதெல்லாம் கொண்டு வந்து எல்லோரும் ஒத்துமையை வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து போய் காட்டிலலாம் பூ பறித்து குழந்தைகள்லாம் போய் வந்து வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு பூரா பொங்கல் வைப்போம். பொங்கல் வச்சு சாயங்காலம் பொங்கல் எடுத்து கோயிலுக்கு கொண்டு வந்து ஒத்துமையை பூரா சாமி கும்பிட்டு எல்லாம் கும்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து விளையாட்டு போட்டி இதுதான் சமத்துவ பொங்கல் அப்படிங்கிறது. எல்லோரும் வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவங்கவுங்க வீட்டில் செஞ்சதை கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்து பகிர்ந்து சாப்பிட்றது. இதில் வந்து ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாமல் ஜாதி வேறுபாடு இல்லாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுற பொங்கல் பூ பொறிக்கும் விழான்னு சொல்லிட்டு அதனால் இன்றைக்கி கரைப்பதூரில் வந்து 30 ஆண்டுக்கும் பிறகு இன்றைக்கி அந்த விழாவை ஏற்பாடு செஞ்சு 200-300 பேர் ஊருக்காரர் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இந்த விழா கொண்டாடிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி தமிழகத்தில் எல்லோரும் கொண்டாடி ஊரில் வந்து எந்த குறையும் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோம்னு சொல்லி நாங்களும் விழா கொண்டாடுறோம். எல்லோரும் இந்த விழாவை கொண்டாடணும்னு சொல்லி இதன் மூலிமா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஊரில் வந்து 30 ஆண்டு காலமாக வந்து தமிழர் திருநாளை கொண்டாடல. இந்த வருஷம் வந்து தமிழர் திருநாளை கொண்டாடணும்னு சொல்லி வறட்சி அதிகமாக இருக்கிறதுனால இப்படியெல்லாம் கொண்டாடினாவது எங்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும் சொல்லிட்டு 30 ஆண்டுக்கும் பிறகு இந்த விழாவை கொண்டாடுறோம். இது வந்து சமத்துவ பொங்கல். ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாமல் ஜாதி வேறுபாடு இல்லாமல் எங்கள் வீட்டில் செஞ்ச பலகாரங்களை கொண்டு வந்து காலையிலிருந்து கும்மி அடித்து எல்லாம் கொண்டாடி ஒரு இடத்துல ஒன்றா உட்காந்து எல்லோரும் பகிர்ந்து சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறவங்க இல்லாதவங்க எல்லோரும் கலந்து எல்லோரும் சாப்பிட்டு மதியானம் வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் இருந்து காட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற பூ ஆவரம்பூ பூளைப்பூ இந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களாம் பொறிச்சு எங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்காக பொறிச்சிட்டு போகிறோம். இதை பொறிச்சிட்டு போய் சாயங்காலம் பொங்கல் வச்சு அந்த பொங்கலை எடுத்துகிட்டு இந்த பூவு வீட்டில் பிடிச்சி வச்சுருப்பாங்க புள்ளார். 30 நாளும் புள்ளார் பிடிச்சி வச்சு அந்த புள்ளாரெல்லாம் வச்சு கோயிலுக்கு கொண்டு வந்து அதையெல்லாம் ஒன்றா வச்சு பூஜை பண்ணி எல்லோரும் சாமி கோயிலில் சந்தோஷமாக சாப்பிட்டு இந்த வறட்சி நிலவும் மாறணும் மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் பொங்கலை 30 ஆண்டு காலத்துக்கப்புறம் எங்கள் ஊரில் கொண்டாடுறோம். இந்த நிலைமை எங்களுக்கு மாறி நாட்டுக்கும் மாறி எல்லாம் நல்லா இருக்கணும். அதுக்காக இந்த விழாவை வந்து எல்லாருமே சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி இதன் மூலியமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். காலத்தில் வந்து கள்ளிப்பால் கொடுத்து பெண் குழந்தைகளை கொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து எங்கள் ஊரில் பொங்கல் வச்சு கொண்டாடுறாங்க. எங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு எங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நாங்கள் எல்லா வருஷமும் கொண்டாடுவோம். இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் கொண்டாடணும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பாதுகாப்பு